வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கான செகண்ட் கவுன்சிலிங் அஃபிலியேட்டட் லா காலேஜில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 15 கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்குது. அந்த 15 அஃபிலியேட் லா காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் ப்ரைவேட் லா காலேஜஸ். அந்த 15 அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் டோட்டலாக 1861 சீட்ஸ் இருக்கு. 1861 சீட்டில் செகண்ட் கவுன்சிலிங்காக எவ்வளோ சீட்ஸ் பேலன்ஸ் இருக்குது என்பதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சென்னை கவர்மெண்ட் லா காலேஜில் 67 சீட்டும், மதுரை லா காலேஜில் 41 சீட்டும், திருச்சி லா காலேஜில் 49 சீட்டும், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜில் 47 சீட்டும், திருநெல்வேலி லா காலேஜில் 50 சீட்டும், செங்கல்பட்டு கவர்மெண்ட் லா காலேஜில் 36 சீட்டும், வெள்ளூர் கவர்மெண்ட் லா காலேஜில் 41 சீட்டும், விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜில் 48 சீட்டும், தருமபுரி கவர்மெண்ட் லா காலேஜில் 46 சீட்டும், ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜில் 49 சீட்டும், சேலம் கவர்மெண்ட் லா காலேஜில் 51 சீட்டும், நாமக்கல் கவர்மெண்ட் லா காலேஜில் 42 சீட்டும், தேனி கவர்மெண்ட் லா காலேஜில் 43 சீட்டும், காரைக்குடி லா காலேஜில் 61 சீட்டும், திண்டிவனம் சரஸ்வதி பிரைவேட் லா காலேஜில் 27 சீட்டும் இன்னும் வேக்கன்சி இருக்குது. இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட 7 செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் லா காலேஜிலிருந்து ஒவ்வொரு காலேஜிலிருந்து 39 சீட்டு இந்த இயர் கவுன்சிலிங்காக ஆடாகிறது. அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான கவுன்சிலிங் தனியாகத்தான் நடைபெறும். தேர்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடைபெறும். Thanks for watching.